வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் தான், ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம் நார்மல் வேரியபிள் மாதிரி. ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, நார்மல் வேரியபிளுக்கு எதுக்கும் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து தேட்டருக்கு போகிறோம், தேட்டரில் போய் டிக்கெட் வாங்குகிறோம். இப்போ வந்து 100 டிக்கெட் தான் இருக்குது, 100 டிக்கெட்டில் ஒரு 10 டிக்கெட் விற்றுச்சுன்னா இப்போ 90 டிக்கெட் தான் இருக்கும். இந்த 90 டிக்கெட் அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய அவைலபிள், அது வந்து ஒவ்வொரு நபருக்கும் சார்ந்தது கிடையாது, அது அந்த தேட்டரை சார்ந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி காமனாக இதை வந்து ஊப்ஸில் வந்து நம்ம பின்னாடி அதெல்லாம் கிளாஸ் பற்றி பேசும்போது பார்க்கலாம், ஒரு கிளாஸோடு எப்படி இது வந்து ரிலேட் பண்ணி வருது அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேட்டரில் இப்போ வந்து கரெக்டாக எனக்கு டிக்கெட்டோட அவைலபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 90 தான், அதில் ஒரு 20 டிக்கெட்ஸ் போச்சுன்னா 70 தான். ஸோ இந்த மாதிரி அந்த மெமரியில் அப்போ எப்படி இருக்கோ அதை மட்டும்தான் எனக்கு காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிற நேமில் நான் இங்கே வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிற நேமில் நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வேரியபிள் வந்து இதில் நான் என்ன பண்ணேன், 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் பண்ணுறேன், எக்கோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 100 அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி இப்போ வந்து டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கம்மி பண்ணுறேன். டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மாற்றுறேன். வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாற்றலாம். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் போய் இப்போ வந்து 80 டிக்கெட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி சொல்கிறேன். ஸோ இப்படி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அகெயின் பிரிண்ட் கொடுக்குறேன், எக்கோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். 1 மினிட், இந்த இடத்துல டி மிஸ்ஸிங். ஸோ டாலர் டிக்கெட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா என்னாகுனா இது வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா, இப்போ இருக்கிற டேட்டா அப்படிங்கிற ரெண்டு டேட்டா நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி இருக்கிறது நார்மல் வேரியபிள். ஓகேவா? அதாவது ஒரே மெமரியில் தான் எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து நார்மல் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது வந்து எனக்கு என்னென்னா, அதே மெமரியை தான் டினோட் பண்ணணும், கரண்டாக அவைலபிள் என்னவோ அதை மட்டும்தான் சொல்லணும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து 100 அசைன் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி 80 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே வந்து 100 தான் இருக்குது. ஸோ 100 இருக்குது. இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் 80 மாறிடுச்சு. ஸோ அதாவது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த மெமரியில், ஸ்டாட்டிக் மெமரியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 80 தான், 100 இல்லை. அதாவது இது வந்து அந்த தேட்டர் ஃபுல்லாக சார்ந்ததாக இருக்கும். அதாவது கிளாஸ் லெவலில் அதை ஊப்ஸில் பேசும்போது அது கிளாஸ் லெவலுக்கான ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம போய் டிக்கெட் வாங்குறவங்கள அவங்கள சார்ந்தது கிடையாது அப்படிங்கிறது மாதிரி பேசுவோம். ஸோ அதை வந்து யூப்ஸில் வரும்போது இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா பேசலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து மாற்றிக்கிறலாம். அப்படி மாற்றினேன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஸ்டாட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து டினோட் பண்ணோம். அதில் நான் 100 அப்படின்னு நான் கொடுத்துறேன்னா, ஃபைனலாக நான் என்ன வேல்யூ ஃபீட் பண்ணுறோம் அந்த வேல்யூ தான் எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்னும் நல்லா அப்ளிகபிளாக பார்க்கும்போது ஊப்ஸில் வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளாஸ் அப்படிங்கிறதுல வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக்னு அசைன் பண்ண முடியாது, அது வந்து அந்த ஹோல் கிளாஸ்க்கும் அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து அந்த தேட்டரை சார்ந்த ஒரு விஷயம். அந்த தேட்டரில் அந்த கவுண்ட், டிக்கெட் கவுண்டோட ரேட் வந்து, டிக்கெட் கவுண்ட்ஸ் வந்து 80 அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கேட்டாலுமே அதோட ரிசல்ட் என்ன சொல்லுவாங்கன்னா 80 அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. நன்றி நண்பர்களே.